வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணா புரணாவுடைய ஓனர் ஜிஎஸ்டி பற்றி பேசினது, அதன் பிறகு நடந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணிக்கிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் கூட டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விவகாரத்தை இப்போ திமுக எப்படி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர்கள் தமிழர்களுக்கு எதிராக வந்து தமிழர்களுடைய சுயமரியாதையை சீன்றாங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு, திமுகவுடைய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. குரல் 978வது குரல், அதிகாரம் 98 அப்படின்னு போட்டு என்ன திருக்குறளை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை ஷேர் பண்ணி கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த பதிவு? அன்னபூரணாவுடைய ஓனர் வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசினதுனால மத்திய நிதியமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காரு, மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து இண்டி கூட்டணி பரப்பிக்கிருக்காங்க, ஒரு டூல் கிட் வந்து ஷேர் ஆகிருக்கா. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து கனிமொழி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை சீண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? அவர் சாதாரணமாக பேசின ஒரு விஷயத்தை உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் அதை டூல் கிட்டாக வந்து மாற்றினீங்க, ஐயோ இதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவராக முழு மனசோட வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிதியமைச்சரை சந்தித்து அவர் வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இதையும் ஒரு டூல் கிட்டாக வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க, ஃபோர்ஸ் பண்ணி தான் நிதியமைச்சர் வந்து இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் வந்து இப்படி வந்து பரப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பெண்மணி எழுந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கேள்விகள் வந்து எழுப்புனாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் அனுப்பின ஆளாக இருக்கும், இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து கெடுக்கிறதுக்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் அனுப்பின ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். பிறகு திமுகவினர் அந்த பெண்மணி மீது தாக்குதல் வந்து நடத்தினாங்க. இது நடந்துச்சு. என்னமோ இப்போ வந்துக்கிட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்லாம் திருக்குறள் போடுறீங்களே, அப்போ ஏதாவது போட்டிங்களா பதிவு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிமணி அவர்கள் இந்த விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து இண்டி கூட்டணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு பாருங்க, தமிழர்களுடைய சுயமரியாதையை வந்து சீண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து போட்டுக்கிருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நேரத்தில் இதை தமிழர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இதை திருப்புறாங்க? நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு தமிழர், வானதி சீனிவாசன் அவர்களும் ஒரு தமிழர், அன்னபூரணாவுடைய ஓனரும் தமிழர். ஸோ இது தமிழர்களுக்கு இடையே நடந்த ஒரு விஷயம்தான். என்னமோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு இல்லாத மாதிரியும், அன்னபூரணாவுடைய ஓனர் மட்டும்தான் தமிழர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷன், இன்னொரு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுத்த விமர்சனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இன்னொரு ஒரு நியூஸ் கார்டை பாஜக ஷேர் பண்ணி கனிமொழி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நியூஸ் தமிழ் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே, அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. ஆதி திராவிடர் நலத்துறை ஹாஸ்டல் இருக்குல்ல, அதனுடைய நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சமீபத்தில் நியூஸ் தமிழ் செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கூப்பிட்டுருக்காங்க, அந்த செய்தியாளரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வச்சு எப்படி வந்து ஆதி திராவிட நலத்துறை ஹாஸ்டலுக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து போனீங்க, அனுமதி பெறாமல் எப்படி வந்து போனீங்க, உங்கள் மேலே SC ST அந்த ஆக்டுக்கு கீழே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலர் வெற்றி செல்வன் அப்படிங்கிற அரசு அலுவலர் செய்தியாளர்களை மிரட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேட்டியை வந்து ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் அழுத்தம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்போ நியூஸ் தமிழ் செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க, நியூஸ் கார்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களை டேக் பண்ணி பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க. ஓகே, இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் ரீஜியனில் சும்மா கலாய்ச்சி இப்படி வந்து நார்மலாகவே இப்படி நம்ம பேசுவோம், கோயம்புத்தூர் குசும்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அழகான வார்த்தை இருக்குது. அப்படி தன்னுடைய கோரிக்கையை கோவை குசும்போடு வந்து அந்த அன்னபூரணா ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து டூல் கிட்டாக திமுக காங்கிரஸ் அதிமுக அதை ஒரு டூல் கிட்டாக வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இது மாதிரி எப்படி வந்து நிதியமைச்சருக்கு எதிராக பேசியிருக்காரு பாருங்கள், நிதியமைச்சருக்கு சரியான செக்கு அப்படிங்கிற மாதிரி தலைப்பெல்லாம் போட்டு
அதை வீடியோவாக ஷேர் பண்ணாங்க இந்தி கூட்டணி. ஓகே, ஐயோ நம்ம இப்போ நார்மலாக அப்படி பேசினது இப்படி வந்து ப்ரொஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கலாம் நிதியமைச்சர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வீடியோ வந்து வெளியாகி நிதியமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணி அன்னபூர்ணாவுடைய ஓனரை மன்னிப்பு கேட்க வச்சிருக்காரு அப்படின்னு அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து ஷேர் ஆகிருக்கு. இந்தி கூட்டணி அப்படி வந்து இந்த செய்தியை வந்து மாற்றினாங்க. ஸோ இதனால் இப்படிப்பட்ட ஒரு டிபேட்ஸ் வந்து நடந்துகிருக்கு. மேலும் திமுக தமிழர்களுக்கு எதிரான மத்திய அரசாங்கத்துடைய போக்கு அப்படின்னும் இந்த ப்ரொஜெக்ஷன்லேயும் இதை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. பெரிய பஞ்சாயத்து நடந்துகிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? கனிமொழி அவர்களுடைய இந்த திருக்குறளை ஷேர் பண்ணி அவங்க போட்டிருக்க பதிவு, இதுக்கு பாஜகவுடைய ரியாக்ஷனு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.